Hi students, chapter 10, example 10.12. Find the particular solution of given differential equation is satisfying the condition y of 1 equal to 2. y of 1 equal to 2 எனும் நிபந்தனை நிறைவு செய்யும் வகைக்கெழு சமன்பாட்டின் குறிப்பிட்ட தீர்வு காண்க. ஓகே, அதை பர்டிகுலர் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அட் இந்த கண்டிஷன்ல, அதாவது y of 1 என்னன்னா xக்கு 1 yக்கு 2 அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிள் செப்பரபிள் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம், அதாவது மாறிகளை பிரிக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ டெஃபினட்டாக அது பிரிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப் இந்த டேம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க அனுப்புகிறோம், ரைட் சைட் அனுப்புகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆசிட் இஸ் 1 plus x³ dy = x²y (dx). ஓகே, x டேம் எல்லாம் ஒரு பக்கம், y டேம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும். ஸோ அதை போல் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒய் டேம் வச்சுக்குவோம். ஸோ டிஒய் மட்டும் வச்சுட்டு இதை அன்பாக்கு அனுப்பிடுவோம் x². அதே சமயம் இந்த ஒய்யை வந்து அன்பாக்கு அனுப்பிடுவோம். ஸோ ஒய் அன்பாக்கு அனுப்பிடுவோம், 1/y ஆயிரு ஈக்குவல் டு இப்போ டிவைடில் 1 plus x³ கிடச்சிரு இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, வேரியபிள் செப்பரேட் பண்ணி வச்சுன்னா நம்ம ரெண்டு பக்கம் தொகையிடலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு பக்கம் தொகையிடும் போது நமக்கு என்ன கிடைக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈஸியாக நம்ம தொகையிட்டுலாம், ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அதாவது டினாமினேட்டரில் நம்ம வகையிட்டால் நியூமேட்டர் கிடைக்கிற மாதிரி, அதாவது 1 plus x³ அது வகையிட்டு நமக்கு கிடைக்கணும் 2x² கிடைக்கும். ஓகே, அப்போ 2x² கிடைக்க மேலே வந்து x² மட்டும்தான் இருக்குது, 2 இல்லை. ஸோ அதனால 2 நம்மளே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் கண்டிப்பாக இந்த சைடு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணியாகணும். ஸோ 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எதுக்காக அந்த மாதிரி கொண்டதுன்னா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்காக தான், அதாவது இன்டகிரல் ஆஃப் f(x) / f(x) இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு log(f(x) + c). ஓகே, ஸோ இந்த ஃபார்மை யூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி டினாமினேட்டர் இருக்கிற வகையிட்ட மேலே நியூமரேட்டர் கிடைச்சதுன்னா அது log(f(x)னு எழுதலாம். ஓகே, அதுக்காக தான் நம்ம வந்து ஸோ இந்த பக்கம் ரெண்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம தொகையிடலாம். தொகையிடும்போது 2 அப்படியே வச்சுக்கோ, 1/y வந்து தொகையிட்டா இன்டர்ட் பண்ணால் எனக்கு log(y)னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் ஆசிட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது log(f(x) என்ன சொல்லிடலாம், log(1 + x³)னு எழுதிடலாம், ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்தோனும் அதை log(c)னு வச்சுக்குவோம். ஓகே, லாக் ரூல் யூஸ் பண்ணி ரெண்டையும் நம்ம கம்பேன் எழுதலாம். ஸோ log(1 + x³ × c). இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் லாக் ரூல் யூஸ் பண்ணி இந்த 2 அந்த மேலே எடுத்துகிட்டு போகிறோம், அப்போ log(y³)³ கிடச்சிரு. ஓகே, ரெண்டு பக்கம் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிறோம், அதாவது ஆன்டி லாக் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா லாக் கட் ஆயிரு. அப்போ y³ = 1 + x³ × c. c நம்ம முன்னாடி போட்டுக்கிறோம், நமக்கு நின்று தான். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். பட் நம்ம கேட்குறது என்னென்னா, அது பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து அந்த பாயிண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது y(1) = 2 அப்படிங்கும்போது, when x = 1, y = 2. ஸோ அதை கொடுத்துருந்தாங்க, x = 1 எனும் பொழுது y = 2. ஸோ ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ x = 1, y = 2. அப்போ 2³, அப்போ 2³ = c × 1 + 1³. ஸோ 8, இது வந்து சி, இங்கே 1 1 + 1 2 தான் கிடைக்குங்க, 2c = 8. அப்போ நம்ம 2c = 8 சொன்னால், அப்போ c = என்ன, 8/2 = 4 கிடைக்கும், 8/2 = 4. இப்போ சி வேல்யூ கிடைச்சதை நம்ம ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு தேவையான அந்த குறிப்பிட்டதுக்க தீர்வு பர்டிகுலர் சொல்யூஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 சி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எழுதுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y³ = c. ஸோ சிக்கு வேலை அந்த வேல்யூ போகிறோம், சிக்கு வேலை சி வேல்யூ என்ன 4. இப்போ 4 × 1 + x³. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.